காயகற்பம். காயம் என்றால் உடல், கற்பம் என்றால் உடலை நோயணு தாக்காதபடிக்கு வலுவுடையனாக செய்யக்கூடிய மருந்தின் பெயரே கற்பம். நம் முன்னோர்கள் உடலை கற்பமாக காத்து கொள்ள பல கற்ப மூலிகைகளை கண்டறிந்து கூறியுள்ளனர். இந்த கற்ப மூலிகைகளை ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் சாப்பிட வேண்டும். இக்காலத்தில் புளியை நீக்குவது நல்லது. மேலும் மது, புகை, போதைப் பொருட்கள் அறவே தொடக்கூடாது. இப்படிப்பட்ட மூலிகைகள் மருத்துவ குணங்களை பற்றி நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோம். கற்ப மூலிகைகளில் சிறந்ததான தூதுவளையை பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க, இது உங்க சேனல் புதுநலம். தூதுவளை. தூதுவளை இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் பயிராகும் கற்ப மூலிகைகளில் ஒன்று. இதற்கு தூதுவளை, சிங்கவல்லி, அலர்க்கம் என்ற பல பெயர்கள் உண்டு. இந்தியா முழுவதும் தோட்ட வேலிகளில் வளரக்கூடிய ஒரு வகை கொடியாகும். சிறு முட்கள் நிறைந்து காணப்படும் இதன் இலை, பூ, காய், வேர் அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு நல்ல மூலிகை ஆகும். தூதுவளை கற்பம். தூதுவளை இலையை பறித்து நன்கு சுத்தம் செய்து அதனுடன் மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு இவைகளை சேர்த்து நன்று வதக்கி துவையல் செய்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் இரும்பல், இறைப்பு, சளி முதலியனவை நீங்கும். தூதுவளை கீரையை சமையல் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் ஆண்மை சக்தி அதிகரிக்கும். தூதுவளையில் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளதால் எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும். அதனால் தூதுவளை கீரையை பருப்பும் நெய்யும் சேர்த்து சமைத்து 48 நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும். வாத பித்தத்தால் ஏற்படும் நோய்கள் குணப்படுத்த மிளகு கற்பம் 48 நாட்கள் சாப்பிட்ட பின் தூதுவளை கீரை சமையல் 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வாத பித்த நோய்கள் தீரும். தூதுவளையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி வைத்து கொண்டு காலையிலும் மாலையிலும் இரு வேளையிலும் தேனில் கலந்து கற்ப முறையில் சாப்பிட்டு ஒரு மண்டலம் வரை சாப்பிட்டு வந்தால் இரும்பல், இளைப்பு நீங்கி உடல் வலுவாய் அடைந்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பது மட்டுமல்லாமல் ஜீரண சக்தியை தூண்டும். தூதுவளையை நன்கு அரைத்து அடைப்போல் செய்து சாப்பிட்டு வந்தால் தலையில் உள்ள கபம் குறையும், இந்திரியம் அதிகமாகி ஆண்மையை கூடும். அது மட்டுமல்லாமல் காது மந்தம், இரும்பல், நமைச்சல், பெருவயிறு மந்தம் போன்றவருக்கு தூதுவளை கீரையை சிறந்த மருந்தாகும். தூதுவளை கீரை மூக்கில் நீர் வடிதல், வாயில் அதிக நீர் சுரப்பு, பல் ஈறுகளில் நீர் சுரத்தல், சூளை நீர் போன்றவருக்கு தூதுவளை கீரை மிகச்சிறந்த மருந்தாகும். தூதுவளை காயை சமைத்தோ அல்லது வற்றல் அல்லது ஊறுகாய் செய்து ஒரு மண்டலம் கற்ப முறைப்படி உண்டு வந்தால் கண்ணில் உண்டான பித்த நீர் அதிகரிப்பு மற்றும் கண் நோய்கள் நீங்கும். தூதுவளை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து அருந்தி வந்தால் ஆண்மையை பெருக்கி உடல் வலு கொடுக்கும். தூதுவளை கீரையை துவையலாக அரைத்து வாரம் இருமுறை உணவில் சேர்த்து கொள்ளலாம். தூதுவளை பழத்தை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் மார்புச்சளி, இரும்பல், மூக்குற்றங்கள் நீங்கும். பாம்பின் விஷத்தை முறிக்கும் அளவுக்கு இதற்கு வீரியம் உண்டு. தூதுவளை கீரை வேர், காய் ஆகியவற்றை வற்றல் ஊறுகாய் செய்து 40 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கண் எரிச்சல், கண் நோய்கள் நீங்கும். தூதுவளை இலையை குடிநீர் செய்து அருந்தி வந்தால் இரும்பல், இறைப்பு நோய்கள் அணுகாது. தூதுவளை கீரைக்கு மருத்துவ குணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது பிரைமரி காம்ப்ளெக்ஸ், ஆஸ்துமா, தைராய்டு கட்டிகள், வயிற்றில் கன்னத்தில் ஏற்படும் கட்டிகள், காதில் ஏற்படும் எழுச்சி கட்டிகள் ஆகியவற்றிற்கு பயன்படுகிறது. சளியை கரைக்கும் தன்மைக்கு முதலிடம் பெறுகிறது. தைராய்டு கட்டிகள் தோன்றியவுடன் தூதுவளையை பயன்படுத்தினால் நிரந்தர தீர்வும் காணலாம். தூதுவளை இலையை சேகரித்து சுத்தம் செய்து 15 முதல் 50 கிராம் எடுத்து ஊற வைத்த அரிசியுடன் சேர்த்து அரைத்து ரொட்டியாக எடுத்து 2 மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் பூரண குணம் அடையும். முதல் 15 தினங்கள் முதல் தொண்டை வலி குறைக்க ஆரம்பிக்கும். பிறகு படிப்படியாக நோய் நிவாரணம் அடையும். தூதுவளை இலையை 15 கிராம் அளவில் சேகரித்து 500 மில்லி தண்ணீர் போட்டு 200 மில்லியாக அதை காய்ச்சி வடிகட்டி 30 முதல் 40 மில்லி வரை ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு இந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்தால் இரும்பல், இறைப்பு, சளியுடன் கூடிய காய்ச்சல், செயரோக காய்ச்சலும் குணமாகும். இம்முறையை தொடர்ந்து பயன்படுத்தினால்
நுரையீரல் நோய்கள் மற்றும் ஆஸ்துமா நோய்களுக்கு தடுப்பு மருந்தாகவும் பயன்படுகிறது. தூதுவளையை பயன்படுத்துவதால் மூளை நரம்புகள் வலுவடைந்து இதனால் நினைவாற்றல் பெருகவும் உதவியாக இருக்கும். தூது விளங்காயை சேகரித்து மோரில் ஊற வைத்து வட்டலாக காய வைத்து கொண்டு பனி மற்றும் மழைக்காலங்களில் எண்ணெயில் பொறித்து ஆகாரத்துடன் சேர்த்து கொண்டால் ஆஸ்துமா நோய் தணியும், நுரையீரல் வலுவடையும். தூதுவளை இலையை பொடியாக்கி நம் வீட்டிலேயே தினமும் வைத்து கொள்ளலாம். இந்த பொடியானது சளி இரும்பல் நீங்குகிறது, பசியை தூண்டுகிறது மற்றும் தேனில் குழைத்து சாப்பிட்டால் இரும்பல் உடனே நிற்கும். பசும்பாலில் இப்பொடியை சேர்த்து சாப்பிட்டால் பித்த நோயால் ஏற்படும் மயக்கமும் தீரும், கடின விஷமும் முறியும். ஆஸ்துமா நோயாளிகள் காலை வேளையில் வெறும் வயிற்றில் தூதுவளை சாறை 50 மில்லி அளவு சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமாவினால் ஏற்படும் சளி இரும்பல் கபத்தை போக்கும். தூதுவளையை அடிக்கடி பயன்படுத்தினால் புற்றுநோய்கள் வராமலும் தடுக்கலாம். தொண்டை புற்று, கருப்பை புற்று, வாய்ப்புற்று ஆகியவற்றிற்கு தூதுவளை சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது. ஆய்வின் மூலமும் தொண்டை புற்று, வயிற்றுப்புற்றுக்கு நல்ல மருந்தென்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. தூதுவளை கீரையை மிக எளிய முறையில் பயன்படுத்துவதாலேயே பல நன்மைகளை அடையக்கூடும். நிச்சயமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த தூதுவளை கீரையை பயன்படுத்தி நோயில்லா வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைக்கு திரும்புவதே நோயில்லா வாழ்வுக்கு வழிவகுக்கும். நம்முடைய சேனலின் நோக்கங்களில் ஒன்றான உணவே மருந்து என்ற தலைப்பின் கீழ் இந்த பாரம்பரிய உணவு முறைகளை கொண்டு வருவதே எங்கள் நோக்கம். நன்றி. இது உங்கள் சேனல் பொதுநலம்.